கன்னியாகுமரியை அடுத்த குளச்சல் பேருந்து நிலைய கட்டிடத்தில் கேர்ள் பிரண்ட் ஷாப் என்ற பெயரில் குதூகலமாக ஒரு கடை நடத்தி வருபவர்தான் ராசிபன் அடிக்கடி கடைக்கு வந்து கும்மி அடித்த ஒரு பெண்ணுக்கும் இவருக்கும் காதல் மலர்ந்ததாக கூறப்படுகிறது கடை வாடிக்கையாளர்கள் பரிசு பொருட்களை மட்டும் விற்று வந்த ராசிபன் அந்த பெண்ணுக்கு தனது இதயத்தையும் சேர்த்து கிஃப்ட்டாக கொடுத்திருக்கிறார் காதலிக்கு தங்க செங்கிலியில் தொடங்கி பல விதமான பரிசு பொருட்களையும் அள்ளி கொடுத்ததோடு காதலியான ஆஸ்மியை பல இடங்களுக்கும் அழைத்துச் சென்று பணத்தை தண்ணீராக செலவழித்து காதலையும் வளர்த்துள்ளார் இந்நிலையில் தான் அண்மை காலமாக ராசிபனுடன் பேச்சுவார்த்தையை தவிர்த்து வந்த அந்த பெண் காதலர் தினத்தன்று கூட ராசிபனை கண்டுகொள்ளவில்லை இதனால் சந்தேகம் ராசிபன் சம்பவத்தன்று மன்மதன் சிம்பு போல அந்த பெண்ணின் வீட்டிற்கே சென்றுள்ளார் அங்கு அவனது காதலியோ நிஜன் என்ற இளைஞருடன் தனிமையில் நாட்டு நடப்பை குறித்து பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது தன் இடத்தில் வேறு ஒரு இளைஞன் இருப்பதை கண்ட ராசிபன் ஆஸ்மியிடம் நியாயம் கேட்டு கேட்டு முறைக்க இரண்டாவது காதலன் என்று கூறப்படும் நிஜனும் ராசிபனும் வீட்டில் கட்டி புரண்டு சண்டை போட்டுள்ளனர் இதையடுத்து பயந்து போன அந்த பெண் இது குறித்து குளச்சல் காவல்துறையில் உடனடியாக புகாரும் அளித்தார் இரு புலிங்கோகளையும் அந்த பெண்ணையும் அழைத்து விசாரணை நடத்திய போதுதான் இருவருமே ஆஸ்மியை காதலித்து வருவது தெரியவந்தது ஆனால் அந்த பெண்ணோ ராசிபனை தனக்கு தெரியாது என்றும் தன்னை அவன் ஒருதலையாக காதலித்து தொல்லை கொடுப்பதாக தெரிவித்து அதிர வைத்துள்ளார் இதனை கேட்டு விரக்தி அடைந்த ராசிபன் கோபமாக வெளியேறினார் ஒரு கட்டத்தில் காதலிக்கு அவர் கொடுத்த தங்கச்சிகளின் யாகம் வர அதையாவது திருப்பி வாங்கிக் கொடுங்கள் என்று வாதி வா வாதிடப்பட்டது காதலியின் வீட்டில் நடந்த சண்டையில் டியூப் லைட்கள் ராசிபலன் உடைத்து விட்டதாகவும் அதற்கும் அவர் கொடுத்த தங்கச் சங்கிலிக்கும் சரியாகி போய் விட்டது என சிறுபிள்ளைக்கு பஞ்சாயத்து செய்வது போல அந்த பெண்ணின் தரப்பில் கூறியதோடு வீடு புகுந்து தாக்கல் நடத்தியதாக ராசிபன் மீது வழக்கு பதியப்படும் என்றும் எச்சரித்தனார்கள் காவல்துறையினர் நீதிமன்றத்தை அணுகி தீர்வு காணும்படி ராசிபனை அணுகி வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் கிளைமேக்ஸில் வரும் டிஆர் பட கதாநாயகன் போல விரக்தியின் விளிம்பிற்கே சென்ற ராசிபன் காவல் நிலையத்திற்கு வெளியே உள்ள ஒரு குட்டி சுவற்றில் அருகில் தலையில் கை வைத்தபடி சோகத்தில் அமர்ந்தார் பல சமரசம் செய்தும் எழுந்து செல்ல மறுப்பு அடம்பிடித்து அந்த காதல் பறவை கண்களில் துளைந்து இதயம் புகுவதுதான் காதல் கைகளில் உள்ள பரிசு பொருட்களை பார்த்து காதல் வந்தால் விட பெரிய பரிசு கிடைத்தால் காதலை அந்த நபரை தேடிச் சென்று விடுவார் என்பதற்கு இந்த காதல் கலாட்டாவே அதற்கான சான்று இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஒரு டியூப்லைட் உடைச்சதுக்கு அந்த தங்கச்சங்கிலியோட காசு சரியாக போச்சுன்னு சொன்னால் இந்த காதலியும் அவளுடைய குடும்பத்தையும் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது பல பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் நன்றி